ராஜீவ்காந்தி கேக்குறது வந்து சீமான் வழிகாட்டியா தலைவரா அதுதான் கேக்குறாரு. ராஜீவ்காந்தியோடைய தலைவர் சீமான் தான், இந்த இனத்தின் தலைவர் வழிகாட்டி இல்ல தலைவர். ஆமா, தம்பிகளை வழிகாட்டி சரியான பாதையை கொண்டு போவாரா சீமான், இல்ல தலைவர்ன்ற அங்கீகாரத்துக்கு வந்துட்டாரா? ஆம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமான் தம்பிகளை சரியாக வழிகாட்டி வழிகாட்டியாக இருப்பார். கல்யாண சுந்தரத்தை பொறுத்தவரை அவருடைய குடும்ப வாழ்க்கையில கூட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து கல்யாண சுந்தரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவாதங்கள் நல்ல விவாத திறமை கொண்டாலு, அவ்வளவு திறமைகள் இருந்தோம், சீமானனுக்கு நேர்மையாக இல்லை அப்படிங்கிறத சீமானோட பிரச்சனை. இவங்க ரெண்டு வருஷமாவே அவர் பிரச்சனை தான் இருக்காங்க. இதை சரி பண்றதுக்கு என்ன முயற்சி பண்ணி, பல பேர் முயற்சி பண்ணாங்க, கல்யாண சுந்தரம் இறங்கி வரல. பள்ளிக்கூடத்தில் மாதே சரியா படிக்கல, முட்டி போட சொல்றாங்க. ஜனநாயகமா சர்வாதிகாரம், அவர் முட்டி போடுறதுக்கு என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன். காரணம் வந்து கட்சி ஜனநாயக கட்சி என்பதால பொது வெளியில சொல்ல மறுக்குது. இதுதான் பிரச்சனை. இந்த சட்டத்தை போடாத, இந்த இந்த பிராண்டை போடு, இது நல்லா இருக்கு, இந்த பேண்டை போடு, இந்த பெல்ட்டை போடு, ஷூ நல்லா போடு, கை போடு, இப்படி பார்த்து பார்த்து செதுக்கிற ஒரு ஆள் எப்படிங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்றது வேடிக்கைங்க. அவன் என்னுடைய எங்களுடைய அண்ணன், எங்களை வளர்க்குற ஒரு ஆண் தாய்ங்க. அவங்க வெற்றி பெறணுன்ற இலக்கு இருக்கா? வெற்றி பெறணும், வெற்றி பெறணும்னு இலக்கா, இல்லை திமுகவை தோற்கடிக்கணும் அது மட்டும் தான் உங்க டார்கெட்டா? கட்சியை நீக்கப்பட்ட ஒரு கூட்டம் கல்யாண சுவருக்கு ஆதரவாக எழுதுவதாக சொல்லி சீமானந்தனையும் நாம் தமிழ்ச்சியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் மேலே பாசம் கிடையாது, நாம்த முகிச்சு மேல காண்டு. சீமானிசம் மனநிலைக்கு வந்துட்டீங்களா? அண்ணனை துதிப்பாடினால்தான் அண்ணனின் மனசில் இடம்பெற முடியும், அதே போல அவரோட நம்ம பயணிக்கணும்னா அவரை பற்றியான புகழை பாட வேண்டும்ன்ற மாதிரி ஒரு பயணத்தை தான் நாம் தமிழர் கட்சி இப்ப கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு 2013ல இருந்து நான் நாம்த முகிச்சு மேடையில பேசிட்டு இருக்கிறேன். 2010ல கட்சி அடைஞ்சா கூட மேடையில ஏறி மறிப்பிற்குரிய அண்ணன் அவர்களே அப்படின்னா, ஏ மே செய்தியை சொல்லுப்பா வணக்கம்னு சொன்னால் கூட திட்டுவார். இந்த அவர்களே எங்களுக்கு பேச்சாளர் பயிற்சி வகுப்பில், எங்களுக்கு வந்து 2013ஆம் ஆண்டு பழனி நடந்துச்சு முதல் பேச்சாளர் பயிற்சி வகுப்பு. அந்த பயிற்சி வகுப்பில் சொன்னது, நம்ம கட்சியில் வந்து மேடையில் இந்த மாவட்ட செயலாளர்களே, பட்டச்செயலாளர் வண்டுமுருகன் அவர்களே, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எடுத்த உடனே செய்தி, செய்தி இல்லையா பேச வேண்டாம், அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா கூட்டம் சொல்லுவார். தன்னை துதிப்பாடுறதை ஒருபோதும் அவர் விரும்பியது கிடையாது, எப்போதும் விரும்ப மாட்டேன். நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் எல்லாருடைய பேச்சாலும் எடுத்து பாருங்க, சீமான் வந்து அப்படி இப்படி அவரை போல வருமா, அதெல்லாம் நாங்கள் எப்போதும் பேசிக்க மாட்டோம். நாங்கள் விமர்சனங்களே பேசிடுவோம், விமர்சன அரசியல் பண்ணுவோம், திமுக அதிமுக எல்லாத்தையும் விமர்சிப்போம். நாம் தமிழ் செயல்பாட்டு வரைய பேசுவோம், நம்ம ஆட்சி அப்படி இருந்தால் பேசுவோம், ஈழ படுகொலையை பற்றி பேசுவோம், நம்முடைய மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நம்ம நில அரசியலை பற்றி பேசுவோம், மொழியை இப்போ பெருமையாக பேசுவோம், பாரதிதாசனுடைய கோட் பண்ணி பேசுவோம். சீமானை பற்றி நாங்கள் வந்து சீமான் அவர்கள் சொன்னது போல அப்படின்னு சொல்லி அந்த கோட் பண்ணி பேசுவோம். சீமானை பற்றி பேச முடியும், சீமான் சொன்ன அந்த தத்துவங்களை கோட்பாடுகளை அவர் சொன்னதை வாழும் உரிமை எவருக்கு உண்டு, அந்த மாதிரியான இதை தான் பேசணும் ஒழிய, அவரை பெருமைப்படுத்தினாதான் அந்த கட்சியில் இருக்க முடியும், அவர் புகழ்பாடுனா இருக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் கட்சியினுடைய தலைமைக்கு அந்த தத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டியது ஒவ்வொரு தொண்டரையும் கிடையாது, எல்லா கட்சிக்குமே. நான் வந்து கட்சி வந்து ஒரு தத்துவ பெரியாரை வந்து நாம் தான் முடிச்சு வழிகாட்டியே இருக்குது, ஐயா அம்பேத்கரை வழிகாட்டியே இருக்குது, பெரியார் என் தலைவர் அப்படின்னு சொல்கிறத வந்து நாம் தான் முடிச்சு ஏற்கலை, பெரியார் வழிகாட்டி. ஆனால் அயோத்தியாச பண்டிதர், ரெட்டம்பாளைய சீனிவாசன், எங்களுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர், புலித்தேவன், இவங்களாம் எங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். நீ பெரியார் தலைவர்னு சொன்னால் அது நாம் தமிழ் தத்துவத்துக்கு எதிரானது, அப்போ இது தலைமைக்கு கீழ்படியாதது, இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த இப்போ நான் வந்து இதை நான் எதிர்த்தா நீ வந்து சீமான் ஆதரவாளன், நீ சீமான் ரசிக்க, நான் பெரியாரை எதிர்த்தா, பெரியாரை எதிர்க்கலை, பெரியார் என்கிற தலைமை எதிர்க்கிறேன், பெரியாருடைய திராவிட கருத்தியில் எதிர்க்கிறேன். ஆனால் பெரியாருடைய பெண்ணிய விடுதலையே சாதி மறுப்பை, பெரியாருடைய சமூக நிதியை நான் ஏற்கிறேன், அம்பேத்கருடைய கருத்துக்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை அந்த மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் வந்து நாம் தமிழ்ச்சியில் இருந்துக்கிட்டு ஒரு கோஷ்டி வந்து பெரியார் தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குறோம் நம்ம, சரி இருக்குது. அப்போ அவங்கள தான் நாங்கள் வந்து எதுக்கு, இல்லை பல நேரங்களில் திரு சீமான் அவர்களே பெரியாரை ஆதரித்தும் பேசியிருக்காரு, எதிர்த்தும் பெரியாரை ஏற்று பேசுகிறாங்கன்னா பெரியாருடைய திராவிட கருத்தியலை ஏற்று பேசுகிறோம், பெரியாருடைய மொழிக் கொள்கையை ஏற்று பேசுகிறோம், பெரியாருடைய சமூக நிதியை, பெண்ணிய விடுதலையை, சாதி மறுப்பை நாம் தமிழ்ச்சி ஏற்றுக்கொள்வது, முழுமையாக ஏற்றுக்கொள்வது. வழிகாட்டி தமிழர்கள் யாரோ அவர்கள் நம்ம தலைவர்கள், தமிழர் அல்லாதவர்கள் வந்து நம்முடைய வழிகாட்டி அப்படின்னு நம்ம வைக்கிறோம்.
அந்த அடிப்படை அதை ஏற்க வேண்டியது ராஜீவ்காந்தி அண்ணன் இல்ல, ராஜீவ்காந்தியனுடைய கடமை. அப்ப அது இல்ல, நான் இல்ல ராஜீவ்காந்தி கேக்குறது வந்து சீமான் வழிகாட்டியா தலைவரா அததான் கேக்குறாரு. ராஜீவ்காந்தியோடைய தலைவர் சீமான் தான், இந்த இனத்தின் தலைவர் வழிகாட்டி இல்ல தலைவர். ஆமா, தம்பிகளை வழிகாட்டி சரியான பாதையை கொண்டு போவாரா சீமான், இல்ல தலைவர்ன்ற அங்கீகாரத்துக்கு வந்துட்டாரா? நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமான் தம்பிகளை சரியாக வழிகாட்டி வழிகாட்டியாக இருப்பார். நாம் தமிழ் கட்சிக்கு சீமான் தாங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட தலைவர். என்னங்க இது புதுசா இருக்கு? ஏன் உங்க வீட்டுக்கு நீங்க உரிமையாளரா உங்க வீட்டுல வாடகை இருக்கீங்களான்னு கேப்பீங்களா? என் வீட்டுக்கு நான் தான் உரிமையாளரு, என் வீட்டுக்கு நான் தான் உரிமையாளரு. குடும்ப தலைவியாக குடும்ப தலைவி என் மனைவி பேரை போட்டிருக்குது, குடும்ப தலைவர் என் பேரை தான் போட்டிருக்குது. நான் தான் தலைவர் இருக்கீங்களா? நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணன் சீமான் தான் தலைவர். இந்த இனத்தின் தலைவர் பிரபாகரன், அந்த தலைவருங்கிற இடத்த இதை வந்து விரும்பல. ஒரு ஒரு ரெண்டு தலைவர் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தலைமை ஒருவரின் பலன் போடுவோம்னா அவர் தன்னை வந்து குறைச்சிக்கிறாரு. அவர் என்னதான் குறைச்சிட்டாலும் அவர் தான் தலைவர். நாங்க தலைவர்னு இதுவரைக்கும் சொன்னதில்ல, அது அவர் விரும்பவும் மாட்டார். நான் எல்லோரையும் தலைவர்களை உருவாக்குகிற சாதாரண தொண்டன்னு அவர் சொல்றது, அது அவருடைய மனசா இருக்கலாம். பட் அது அதுக்காக வந்து தலைவர்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அப்படி தலைவர்னு நாங்கள் சொல்ல போறது இல்லை, ஆனால் இவங்க சொல்லாதீங்கன்றாங்க. அது அதுதான் கடுப்பா இருக்கு. ஏய், நீ சொல்லான்னு சொல்றதா அவர் தான் தலைவர். இப்போ நீங்கள் ஊடகத்தில் பேசும்போது என்ன சொல்கிறீங்க? நாம் தமிழ் தலைவர் சீமானவர்கள் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஊடகத்துலையும் நாம் தமிழ்ச்சியின் தலைமை ஒருமைப்பாளர், நாம் தமிழ்ச்சியின் வழிகாட்டி அப்படின்னு தான் பேச போகிறாங்க. மக்களுக்கு தெரிய போதே நாம் தமிழ்ச்சி சீமான் வரையா, ஏ தலைவர் சீமான் கூட்டமியா அப்படின்னு தான் பொதுமக்கள் பேசுவான். அதுதானே இது. நீ பொதுமக்கள்கிட்ட போயிட்டு என்னங்க நீங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க, ராஜீவ்காந்தி போன்றவர்கள் அந்த கிரெடிபிலிட்டி வளர்ந்துட்டு வராங்க, அவங்க எடுத்துக்க போறாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சா நாம் தமிழர் கட்சிக்குள்ள? யாரும் எடுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியில வந்து கல்யாண சுந்தரம் ஒரு பேச்சாளர், ராஜீவ்காந்தி ஒரு பேச்சாளர், காளியம்மாள் ஒரு பேச்சாளர், திலீபன், ஜெயசீலன், சிறுவன் செல்வமணி, இடுமாவனம் கார்த்திக், துரைமுருகன், மணிசெந்தில், ஜெகதீச பாண்டியன், பாலமுரளிவர்மன் என்று பல பேச்சாளர் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பேச்சாளர் கல்யாணசுந்தரமும் ராஜீவ்காந்தியும். இவங்க வந்து சென்னைக்கு அடிக்கடியாக ராஜீவ்காந்தி இருந்ததுனால ஊடகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இவர் வந்து கொஞ்சம் அடிக்கடி இது பண்ணுறதுனால இவர் வந்து ஊடகத்துக்கு போனார், வெளிநாட்டுகளுக்கு போனார். எனக்கு வந்து என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு, வெளிநாட்டு வந்து நானும் தான் போக முடியல. அதனால் ராஜீவ் இவர் ரெண்டு பேருக்கும் பாஸ்போர்ட் இருந்தனால ரெண்டு பேரும் அடிக்கடி போயிட்டு வராங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு, இவங்க ரெண்டும் கடைபிடித்து எடுத்தாங்க, அப்படிலாம் கிடையாது. பல பேர் இருக்காங்க அதில். இவங்க ரெண்டு பேரும் இளைஞர் பாசல் மட்டும் 17 இளைஞர் பாசை பொறுப்பாளர். ஆமாம், 17 பேரில் இவங்க ரெண்டு பேர். அதில் தலைமை வந்து ஜெகதீச பாண்டியனா மணிசேதன் அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க அதில். அப்படித்தான் நீங்க வந்து அப்ப இவங்க வந்து தன்னை வந்து அவள் அப்படி தவறா நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி இல்ல, தம்பிகளா நான் வளர்க்கப்பட்டேன், துரோகிகள்ன்ற ஒரு இதை கொடுக்குறாரு, நேம் கார்டை கொடுக்க வந்துட்டாரு திரு சீமான் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கலாம்ல. அவங்களும் சில விஷயங்கள்ல காயப்பட்டிருக்காங்க. திரு கல்யாண சுந்தரத்தை பொறுத்தவரை அவருடைய குடும்ப வாழ்க்கைகளை கூட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வார்த்தையுமே நான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன் அப்படின்றாரு. அவரை ஆதரித்து ஒரு சில தம்பிகள் வந்து உங்களுடைய இதிலே அண்ணன் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்கன்னு நீங்க பேசுங்கன்னு உங்களை கேட்கறாங்க. அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அதன் தமிழுக்கு வெளிப்படையா சொல்றேன். போன வாரம் நான் வந்து கல்யாணசுந்தரனுடைய பழைய பதிவு எடுத்து போட்டு அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி, அண்ணா அழகான குருவி கூட்டை கலைச்சிட வேண்டாம்ண்ணா, எவ்வளவு வேற்றுமைகள் எவ்வளவு கருத்து முரண்கள் இருந்தாலும் அப்படியே நம்ம பயணிப்போம்ண்ணான்னு போட்டேன். தம்பின்னு போட்டார். நான் வந்து கீழே அண்ணன் அந்த ஒரு நிகழ்ச்சியா தம்பி அப்படின்னு போட்டேன். நான் அண்ணன்னு போட்டேன். இப்படி தான் அவர் எனக்கு வந்து கல்யாணசுந்தரன் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2013 நான் அவரை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பிடிக்கும், ஒரு ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு ஆள், விவாதங்கள் நல்ல விவாத திறமை கொண்ட ஆள். நீங்கள் வந்து அவ்வளவு திறமைகள் இருந்தோம், சீமானனுக்கு நேர்மையாக இல்லை அப்படிங்கிறதான் சீமானுடைய குற்றச்சாட்டு. இது எனக்கும் கல்யாணத்துக்கும் கல்யாணத்துக்கோ நாம் தமிழ் கட்சியில் பொறுப்பாளர் கல்யாணத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல பிரச்சனை சீமானனுக்கும் கல்யாணத்துக்கும், அவங்க தான் முடிவு. அதை நீங்க 2 தீர்த்தீங்களா? ஏதேனும் ஒரு முயற்சி பண்ணீங்களா? நீங்களும் நீங்களும் ஒரு பேச்சாளர், ஒரு சக பேச்சாளர், ஒரு மனவருத்தம் காயத்தில் இருக்காருன்னு 2 நீங்க சொல்றீங்க. நான் ஒரு 5-6 தான் அவர் சொன்னதுன்றீங்க. நீங்க 2 அவர் பிரச்சனை தான் இருக்காருன்றீங்க. இதை சரி பண்றதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? பல பேர் முயற்சி பண்ணாங்க, கல்யாணத்துக்கு இறங்கி வரல. சத்தியமா சொல்லுவேன், கல்யாண சுரம் தான் இறங்கி வரலையே, சீமான இறங்கி வராம இல்ல, கல்யாண சுரம் இறங்கி வரல. நான் சந்திக்க பல முறை முற்பட்டேன், என்ன சந்திக்க விடல. அது இப்ப கடந்த ஒரு வாரத்துல சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் போட்டதுக்கு பிறகு சந்திக்க முற்படுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் பார்க்க முடியாது, நான் இது கூட விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது தமிழ் உலகில் இவர் பேசின ஆடியோக்களே பரப்பப்பட்டிருக்கு. நான் விளக்கம் கொடுக்க முடியாது, நான் எந்த இதுவும் நான் பண்ண மாட்டேன், நான் பார்க்கவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு இவரே பேசியிருக்காரு, பல பேர்ட்ட பேசியிருக்காரு. அப்போ இவர் தவிர்த்துட்டு இந்த 5 காலத்தில் இந்த பயணிங்கிற கால வலையொலி தொடங்கியிருக்காங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட வலையொலி, அதில் நாம் தமிழ்ச்சி போடணுங்கிற அவசியமே இல்லை, அது பிரச்சனை இல்லை, அது தேவையில்லை. இப்போ நான் கூட சாட்டையில் வந்து சீமான காட்டணுங்கிற அவசியம் இல்லை, என்னோட தனிப்பட்ட கருத்தை பகிர்றதுக்கு. ஆனாலும் வந்து கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி ஒரு ஹிப்ஹாப் பாதிக்கு பாட்டு போடுறாரு, ஹிப்ஹாப் பாடல், அந்த பாடல் நல்ல வெற்றி அடையுது. அந்த பாட்டில் ஆளப்போறான் தமிழ்னு பாட்டு போட்ட ஏ ரகமான காட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஏன் சீமானனை காட்ட தெரியல? ஏன் சீமானனை காட்டுறேன்னா அந்த காணொலியில் சீமானனுடைய பேச்சு இருந்துச்சு, எடிட் பண்ணும்போது எடிட் பண்ணியிருக்காங்க.
ஆள வாழ வாழும் உரிமை எவருக்கு உண்டோ ஆளும் உரிமை தமிழர் இமைக்க உண்டுங்கிற அது சேர்க்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு கல்யாண சமூகம் ராஜீவ்காந்தி கட்சிப்பட்டு நீக்க போகிறாங்க, நீக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, தூக்கிட்டாங்க. அப்போ கட்சியில் இருந்தால் தான் நீங்கள் போடுவீங்க, கட்சியில் இல்லைன்னு நீங்கள் போட மாட்டீங்களா? அப்புறம் அவரே சொல்கிறார், நான் வந்து வச்சிருந்தேன் இந்த செய்தி வந்ததுனால. ஏன் தூக்க போகிறேன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க? நாம் தமிழர் கட்சி அந்த முடிவுக்கு ஏன் வந்திருக்குது? அவங்களுக்கு ஏன் செய்தியாக போகுது? இல்லை, அவங்களுக்கு செய்தி அண்ணன் சொல்லலை, யாரோ சும்மா சொல்லியிருக்காங்க, அதில் அவங்க தவறாக நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீ உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அமைதி காத்திருந்து தமிழ் கேள்வி செந்தியில் சந்திக்காமல் இருந்தால் இது பிரச்சனை இல்லை. ஒரு 3 மாதத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை. ரொம்ப சாதாரணமாக இருந்தால் எல்லாருக்கும் உங்கள் கல்யாணம் யாரும் இந்த கட்சியில் வந்து சேர்க்கறதுக்காக கட்சி கட்டுறோம், எல்லாரையும் விரட்டி விடுறதுக்காக கட்சி கட்டிக்கிட்டுருக்கோம். அமைதியாக இருந்திருந்தா கட்டமைப்பு குழுல இருக்காங்க, கட்டமைப்பு குழு ஜெகதீச பாண்டியன்ட்ட பேசியிருக்கலாம், ராவணன் ஐயாட்ட பேசியிருக்கலாம், பேசி ஏதாவது முயற்சி பண்ணிக்கலாம். பொதுச் செல்ல தடாசனம் செய்யறாங்க, மூத்தவர் அவர் சொன்னால் சீமானு கேட்பாங்க, என்ன கோவம், என்ன பிரச்சனை, என்ன இது, கூட்டு வச்சு பேசிக்கலாம், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கலாம். அது மாதிரி எனக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு, நான் கட்சியில் நீக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் 1 மாதம் கழித்து மக்கி முக்கிய பிறப்பாட்டை பேசுகிறேன், நான் வருந்துறேன் அண்ணன் சந்திக்கின்னு விரும்புகிறேன்னு சொன்னேன். அப்புறம் அண்ணன் கூட்டு பேசினாங்க, வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்து இணைக்கப்பட்ட சாட்டை வளையலுக்கும் கட்சியும் சம்மந்தம்னாங்க. திருப்பி வந்து அண்ணனை 1 மாதம் பேசாமல் இருந்தார், திருப்பி பேசினார். அது சாதாரணமாக கட்சியில் ஒரு பனிஷ்மெண்ட்டு தண்டனைங்கிறது எல்லா இயக்கத்திலையும் உண்டு, விடுதலை புலிகள் இயக்கத்திலையும் உண்டு, எல்லா ஆர்மியில் கூட உண்டு. தவறு செஞ்சால் 2 ரவுண்டு கிரவுண்டை ஓடிடுவான்னு சொல்லுவாங்க. அது போல அண்ணன் பேசாமல் தவிர்த்திருக்காரு 3 மாதம் கழிச்சு. இல்லை, அதுதான் ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் சீமான் வந்து சர்வாதிகாரத்தனமாக வந்து சர்வாதிகாரமா? இந்திய ராணுவத்தை தவறு செஞ்சால் துப்பாக்கி மேலே தூக்கி ஓட சொல்கிறாங்க, சர்வாதிகாரமாக ஜனநாயகமாக சொல்லுங்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் மாதே சரியாக படிக்கலை, முட்டி போட சொல்கிறாங்க, ஜனநாயகமாக சர்வாதிகாரமாக? பள்ளிக்கூடத்தில் வீட்டு பாடம் எழுதிட்டு வரல, இம்போசிஷன் போட சொல்கிறாங்க. அவர் முட்டி போடுறதுக்கு என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன்றாங்க. காரணம் வந்து கட்சி ஜனநாயக கட்சி என்பதால் பொது வெளியில் சொல்ல மறுக்குது. இது சொன்னால் அசிங்கம் சொல்லி அவமானம் சொல்லி தனிப்பட்ட முறையில் அவர் முயற்சி செஞ்சன்ற தனிப்பட்ட முறையில் இது கல்யாண சொல்றதுக்கு அவ பேரை உருவாக்கும், கல்யாண சொல்ற பேருக்கும் புகழுக்கும் கெட்ட பேர் உருவாயிரும். சார் நேரடியாக சொல்லுங்க, அவர் எங்க பணம் வாங்கிட்டாரா இல்ல வேற கட்சியோட தொடர்பா இருக்காரா? சீமானனுக்கு தான் தெரியும், எனக்கு அப்படிங்க தெரியும். இல்ல இதுதான் பிரச்சனைனா, கல்யாண சுந்தரம் மேல இதான் பிரச்சனை சொல்லிட்டு போங்க. அதை வந்து நாங்க வெளிப்படையா சொல்ல மாட்டோம், எங்க கட்சிக்குள்ள பேசுவோம்னா அவருக்கான வாய்ப்பே கொடுக்கலன்றது அவருடைய குற்றச்சாட்டா இருக்குது. தெரிஞ்சிடும். சரி, ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, ஈழத்தில் வந்து துரோகம் செஞ்சால் தலைவர் சுட்டுட்டு போவார், நான் விட்டுட்டு போவேன் அப்படிம்பார். விட்டுட்டு போனால் அவர் புறக்கணிப்பார், பேசாமல் இருப்பார். அப்புறம் அந்த தவறை அவங்க உணர்ந்து கூட சேர்த்துக் கொள்வார். அப்படி தான் இவங்க தவறை உணர்ந்திருந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தா இது முடிஞ்சிருக்கும். தவறையும் உணரல, வருத்தமும் தெரிவிக்கலை அப்படிங்கிற போது தான் இங்கே பிரச்சனையாது. பொதுவெளிக்கு போகும்போது தான் பிரச்சனையாது. மற்றபடி சீமான் வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதி, எனக்கு தெரிஞ்சு அவரை போல ஒரு ஜனநாயகவாதியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளவு அவ்வளவு உரிமை கொடுப்பாரு, அவ்வளவு அன்பு செலுத்துவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் கொடுத்துட்டே இருப்பார், 3 வாய்ப்பு 4 வாய்ப்பு 5 வாய்ப்பு 6 வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ்ச்சியில் என்கிட்ட கருத்து சொன்ன அளவுக்கு யார்ட்டுமே சொல்லிக்க மாட்டார். எனக்கு அறிவுரை சொன்ன அளவுக்கு பெத்த கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி என்ன சொல்லுவாரு, கிளிப்பிள்ளைக்கு சொல்ல மாதிரி ஒன்றை சொன்னடா, கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு என்னையே கண்டிப்பார். அப்போ ஒவ்வொருத்தரையும் கண்டித்து செதுக்குன்னு நினைக்கிறாரு. அங்கே வெட்டி அவர் என்ன சொல்கிறார், நான் வளர்த்த பிள்ளைகளை வந்து அவரே அப்படி கொள்வார். அப்போ அதையும் தாண்டி அந்த பிள்ளைகள் வந்து குற்றவாளியாக மாறும்போது தான் ஒரு தலைவன் ஒரு தகப்பன் தண்டிப்பான். அதுபோல் தான் அண்ணன் வந்து நினச்சிருப்பார். இது இவங்களா எனக்கு இவங்களோட தனிப்பட்ட ஈகோவில் கோபத்தில் இவங்க வந்து பொதுவெளிக்கு வந்தது தான் இது சர்ச்சையாக மாறிடுச்சு. நாம் தமிழர் கட்சி சீமான் பிரைவேட் லிமிட்டடாக மாறிட்டுருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் சீமானிசம்னு சொன்ன வார்த்தைக்கு சொன்ன பதிலாக தான் ஏறக்குறைய இதுவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கேள்வியை வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டை இந்த ஒரு வெகுஜன மக்களுக்கு புரிந்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, சீமான் பிரைவேட் லிமிட்டடாக நாம் தமிழர் கட்சி மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீமான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா சீமானுடைய தம்பி, சீமானுடைய அண்ணன், சீமானுடைய ஒன்று விட்ட சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாத்தையும் கூட்டு வச்சு அவங்க எல்லாத்தையும் கட்சியில் பொறுப்பு கொடுத்து, இப்போ எல்கே சுதீஷ் அவங்க எல்கே சுதீஷ் மாதிரி சீமானுக்கும் ஒரு தேர்தலில் நிற்க வச்சுக்கிறேன், அவருடைய மைசூருக்கு நிற்க வச்சது. இப்போ அது மாதிரி எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்து அப்படி ஆக்கினா வந்து அது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சொல்லலாம். நாம் சீமானுடைய சொந்த உறவினர்கள் யாரும் கட்சியில் இல்லை. அந்த நீங்கள் சொன்னீங்களா சீமானுடைய மச்சான்னு சொல்லுவீங்க, அவர் நாம் அன்னி கையல்வெளி அவர்களை வந்து திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர். 2009 சீமானுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டபோது யாருமே மதுரையில் தங்குறதுக்கு அறை கொடுக்கல. அவருடைய கோவினில் அப்படிங்கிற ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த லாட்ஜில் தான் அண்ணன் சீமானுக்கு வந்து அறை கொடுத்து இலவசமாக கொடுக்குறாரு. அவர் தமிழ் பட்டாளர், காளிமுத்தவருடைய மகன். அவர் வந்து அதிமுக குடும்பம், அவர் வந்து அவர் அதிமுக, ஆனால் இவர் அதிமுக ஆதரவு இல்லை. இவர் வந்து ஒரு தமிழ் பட்டாளர் இருக்காரு, ஈழ ஆதரவாளர் இருக்காரு. சீமான் ஈழத்துக்காக பேசுகிறோன்னே அவர் கொடுக்குறாரு. அவருடைய நட்பின் மூலமாக தான் அவருடைய தங்கையை அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள குடும்ப உறவாக மாறுறாங்க. முதல்லையே அவர் நாம் தமிழ்ச்சி ஆதரவாளர்.
அதன் பிறகு நாமத முடிச்சு தன்னை இணைச்சுக்கொள்றாரு. இணைத்து கொண்டு அந்த விருதுநகர் தொகுதியில் வந்து அவருடைய சொந்த ஊர் இருக்கு. சொந்த ஊர் இருக்கிறதுனால அந்த சொந்தங்கள் அவனுடைய வாக்கு கிடைக்கும். இப்போ அதனால் அவர் படித்தவர், நல்ல வெளிநாட்டில் போய் படிச்சு வந்திருக்காரு, லாபம் படிச்சு வந்திருக்காரு. அந்த அடிப்படையில் ஒரு படித்த வேட்பாளர், ஏற்கனவே தமிழ் ஆதரவாளர். அவர் மச்சான் என்பதுக்காக சீட்டு இல்லை, மச்சானா இன்னொரு மச்சான் தான் இருக்காரு, பல மச்சான் இருக்காங்க. அதுக்காக நீ சொந்தக்காரங்க கூட சீட்டு கொடுக்குற, அந்த அடிப்படையில் சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அது வந்து அதுவும் அது அது விவாதமாக மாற்றினாங்க. அப்போ அன்னி கயல்வழி அவர்கள் வந்து மிகப்பெரிய தமிழ் பற்றாளர். அவங்க வந்து நாம் தமிழ்ச்சியில் இணைஞ்சது தான் அண்ணன் கூட திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படி விமர்சனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னியே வந்து கூட்டத்தில் வர தவிர்த்தாங்க. முதல்ல வீரத்தமிழ் கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டு நல்லா பேசினாங்க, தமிழ் பாடல்கள்லாம் பாடினாங்க, நல்லா பேசினாங்க. ஆனாலும் இது வந்து சர்ச்சையாவது, ஏன் விஜயகாந்த் கட்சி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்க அப்படி வீட்டுக்கு வெளியே வர தவிர்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க எல்லா இது வந்து. இப்போ இது வந்து இதெல்லாம் இது இப்படி பிரைவேட் லிமிட் கம்மியாக வரும். இந்த கட்சியில் துறைமுகனுக்கும் நாம் சீமானுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை? என்னை வளர்த்து விட்டது யாரு? இப்போ மா ஆதன் தமிழில் நீங்கள் பேட்டி கேட்குறீங்க, தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் தோறு வலையொலியில் நீங்கள் வந்து பேட்டி கேட்குறீங்கன்னா யாருக்கு யார் காரணம்? சீமான் தான் எனக்கு அடையாளம், என் முகம் இருக்குது, என் முகத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து யார் நிற்கிறா? சீமானன் தான். கல்யாண சுந்தரனே 32 நாடுகளுக்கு பயணம் பட்டிருக்காங்கன்னா காரணம் யார்? சீமானன் தான். விசா முடக்கப்பட்டிருக்கு, தான் போக முடியல, தன் தம்பி அனுப்பிட்டாரு. ராஜீவ்காந்தி என்ன ஊடகத்தில் பேசி இவ்வளோ புகழ் பட்டிருக்காரு, இவ்வளோ வாதம் பண்ணுறாரு, ராஜீவ்காந்தினா ஒரு பேர் இருக்குது அப்படின்னா யார்? சீமானன். சீமானச்சு அவர் மட்டும் போயிருக்கலாமே, அவருக்கு இணக்கமான ஆட்களை மட்டும், அவர் மச்சான மட்டும் அனுப்பியிருக்கலாமே, ஏன் அவர் அனுப்பலை? இடுமான கார்த்தி சாதாரண ஒரு குக்கிராமத்தில் இப்போ பிறந்தவன், சாதாரண கிராமத்தில் பிறந்த பையன், அவன் இன்னைக்கு இடுமான கார்த்தின்னு சொல்லி இன்னைக்கு தம்பி ஒரு தம்பின் வலையொலி உருவாக்க வச்சு வலையொலி தொடங்குற தம்பி அப்படின்னு சொல்லி பண்ணது யார்? என் வலையொலிக்கு எவ்வளோ கருத்துக்களை சொல்லி இதை நெறிப்படுத்து, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இவ்வளோ அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ துறைமுருகன் வளர்றான், சாட்டைன்னு ஒரு பேர் கிடைக்குது, அப்புறம் அவன் வீழ்த்தணும்னு சீமா நினைக்கல. இன்னும் தம்பி நல்லா பண்ணு, ஒரு சேட்டலைட் சேனல் உருவாக்கணும்டா, சாட்டை வந்து ஒரு சேட்டலைட் சேனல் மாறணும்டா, அப்படி கொண்டு போகணும்டா, அப்படி உற்சாகம் 500 சேனல் உருவாக்கணும், இன்னும் 2-3 சேனல் உருவாக்கி விடு, உங்களோட சரவணனுக்கு ஒரு சேனல், அருணுக்கு ஒரு சேனல், எல்லாரும் உருவாக்கணும்டா, எல்லாரும் பெருத்த ஆளுமைகளாக தனித்தனி அடையாளங்களாக நம்ம மாறணும்டா, அப்படி தமிழ் தேசிய முதலாளியாக மாறணும், நல்ல சம்பாதிடா, நல்ல வீடை கட்டுறா, நல்ல கார் வாங்கடா, அப்படி சொல்லுவார். இந்த சட்டை போடாத, இந்த இந்த பிராண்டை போடு, இது நல்லா, இந்த பேண்டை போடு, இந்த பெல்ட்டை போடு, ஷூ நல்லா போடு, டை சாக்ஸ் போட்டு கொண்டு போடு, கூட்டங்களுக்கு போகும்போது நல்ல வாட்ச் கட்டு, இப்படி பார்த்து பார்த்து செதுக்கிற ஒரு ஆள் எப்படிங்க பிரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லுறது வேடிக்கைங்க. அவன் என்னுடைய எங்களுடைய அண்ணன், எங்களை வளர்க்குற ஒரு ஆண் தாய்ங்க அவர், அவரெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்துறது நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சீமானுடைய பேச்சுக்கு நானும் ரசிகர் தான். ஆனால் சீமான் வந்து மேடைகளில் பேசுகிற விதம் ஒரு மாதிரி, அதே போல் மாலை பொழுதுகளில் அவர்கிட்ட பேசினா அவர் ஒரு விதமான செந்தமிழில் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமே மேற்கோள் காட்டியிருக்காங்க அந்த கட்டுரையில். அதாவது ஒரு மூத்த அண்ணனுக்கு வந்து ஒரு இளையவர் எழுதின கட்டுரையில் தான் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே வந்து நான் வந்து கொடி கட்டின ஒரு தொண்டை, எனக்கு சீட்டு கொடுக்கல, வேற யாரும் கொடுத்தேன்னா, அவர் அந்த ஆடியோ நான் கூட கேட்டிருக்கேன், திரு சீமான் அவர்கள் இருக்கிறதா இருக்குன்னா போடா அப்படின்னு அவர் சொல்கிறார், அந்த வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணுறாரு, அது தம்பியை உரிமையோடு போடான்னு அவர் சொல்கிறாரு. பட் வந்து ஜனநாயக முறையில் நடக்கக்கூடிய ஒரு கட்சியில் சீட்டு கேட்கறது அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தானே, அதை செய்யலாம்ல. அதே போல் மாலை நேரங்களில் வேற ஒரு மொழியிலலாம் பேசுவார் அப்படின்றாங்க, ஒருமையில் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்ன்றாங்க. அந்த காணொலி பேசும்போது வந்து அண்ணன் வந்து செங்கோட்டையில் படப்பிடிப்பில் இருந்தாங்க, அமீரா படப்பிடிப்பில். நான் பக்கத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம், பக்கத்தில் நெல்லை சிவகுமாரன் இருக்காங்க, சீமான் இருக்காங்க, வெற்றிக்குமாரன் இருக்காங்க, நான் இருக்கிறேன். இப்போ அந்த அழைப்பு வருது, அழைப்பு வந்து அண்ணன் தான் அவர் அழைக்கிறாரு, அதாவது இந்த தம்பி வந்து முகநூலில் பதிவு போடுறாரு, இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு அக்காவுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா நாம் தம்ப கட்சி நாங்கள் யாரும் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. கலந்தாய கூட்டத்துலேயும் அதை பதிவு செஞ்சுருக்காரு, கலந்தாய கூட்டத்தில் வந்து இவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா யாரும் வேலை பார்க்க மாட்டோம், இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அண்ணன் அடிக்கிறார், அவருக்கு அண்ணன் அடித்து பேசுகிறாரு, நீ என்ன பண்ணி வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேலை பார்க்க சொல்ல மாட்டேன், ஆமாம் நாங்கள் வந்து அப்போ வந்து நாங்கள் எதுவும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போ அண்ணன் என்னடா நீ இப்போ எனக்கு நீ அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஆகிட்டியா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. கட்சியில் வந்து யாரை வந்து வேட்பாளர் நிப்பாட்டணும், இந்த தொகுதியில் இவரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது அண்ணன் சீமானு தெரியும். இவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் ஆள் இருக்காங்கல்ல, இன்றைக்கி நாம் தமிழ்ச்சிட்டு வெளியே போய் சீட்டு கொடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழ்ச்சிட்டு வெளியே போய் அவங்க உட்காந்து வெளியே வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஏற அந்த அக்கா குயிலி என்கிற ஒரு அக்கா இன்றைக்கி அகரம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கி சும்மா ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்க வெளியே போய் எழுதிட்டு இருக்காங்க, துரோகியாக மாறி நிற்கிறாங்க. நாம் தமிழ்ச்சியை பற்றி அண்ணன் சீமானை பற்றி அவதூறு பரப்பளவு வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தா, இவங்களுக்கு சீட்டு கொடுத்து நீங்கள் சொன்ன, இப்போ அவரும் கட்சியில் இல்லை, அவரும் வந்து பாலுரிமை கட்சி ஏதோ ஒரு கட்சி அந்த அகரம் தமிழ் கட்சிக்கு அவரும் போயிட்டார், அந்த பேசுகிற பையனும் போயிட்டாப்புல. இப்போ இவங்கெல்லாம் இவங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ நாம் தமிழ் கட்சியில் யாருக்கு சீட்டு கொடுன்னு சொல்லி கட்டமைப்பு குழு, செயற்குழு, பொதுக்குழு, சீமான மாநில பொறுப்பாளர் இத்தனை பேர் இருக்காங்க. சீமான எதையுமே எனக்கு தெரிஞ்சுங்க தனித்து முடிவெடுக்க மாட்டார், தனிச்சு முடிவு கொண்டார், பல கட்ட கருத்துக்கு அப்புறம் கேட்டுட்டு அவர் முடிவெடுப்பார், அவர் மட்டுமே டக்குன்னு முடிவெடுக்க மாட்டார். இப்போ திருச்சியில் வேட்பாளர் போடணுமா எல்லாரும் கூட்டு பேசுவார், 10 வட்ட பேசுவார், திருச்சியா பிரபன்னண்ட பேசுவார், சோழசுரண்ட பேசுவார், ஏன்ட்ட பேசுவார், வினோத்தை பேசுவார், ஆசிதமிட்ட பேசுவார், துருவண்ட பேசுவார், எல்லாத்தையும் பேசி யார் பார்ப்போம் யார் பார்ப்போம் கேட்பார். அப்போ நாங்கள் ஒரு எல்லாருடைய சஜஷனும் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு படித்தவனாக இருக்கணும் அப்படி எல்லாம் அந்த அடிப்படையில் தான் கொடுப்பாங்க.
எடுத்த உடனே இவர் அப்படி போடுவார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சீமானுக்கு வந்து சால்ரா போட்டால் தான் சீட்டு கிடைக்கும், கட்சியில் வந்து ஜனநாயக கட்சியில் வந்து சீட்டு கேட்குற தவறதா, சீட்டு கேட்குற தவறது இல்லை, இவர் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வற்புறுத்தில வற்புறுத்தல மாதிரிலாம் இருக்குது. அது எப்படி சொல்ல முடியும்? அடுத்து வர நாட்கள் ரெக்கமெண்டேஷனுங்கிறது இவங்களை வந்து இந்த தகுதி படைத்தவங்க, இவங்களை கலப்பணி செஞ்சுருக்காங்க, இவங்களை வேட்பாளராக போட்டால் இந்த தொகுதியில் வந்து நமக்கு நல்ல வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கட்சிக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பினாலோ இல்லை அண்ணனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாலோ அது பார்க்கப்பட போது அது பரிந்துரை செய்யப்படுது. எடுத்தவொடனே கலந்தாய் கொடுத்து இவங்களை போடலாம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்கு? இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன்னு சொல்லி மக்கள்கிட்ட செய்ய மாட்டேனா? இவங்களை போட்டால் தான் வேலை செய்வேன்னு சொல்றவன் நாளைக்கு வென்ற பிறகு நீ இவ்வளோ பணம் கொடுத்தா தான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்ல மாட்டானா? இது ஒரு வகையான ஊழல் ஆகிறாதா அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை அண்ணன் வைக்கிறார். அதனால தான் அது பேச வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டார். நான் நோட்டீஸ் விட்டுருந்தா எல்லாரும் தான் நோட்டீஸ் சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் தான் நோட்டீஸ் ஒட்டி தான் கட்சியில் வளர முடியும். எடுத்த உடனே வந்து ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்காருன்னா ஜெயலலிதா படத்துல நோட்டீஸ் ஒட்டி தான் அமைச்சராக இருக்காரு. சரி, அப்படிலாம் பார்க்க முடியாது. இல்லை, கல்யாண சுந்தரம் என்ன காயப்படுத்திட்டார் அப்படின்றத அடுத்த ஒரு நாட்களில் திரு சீமான் அவர்கள் சொல்லுவாரா கண்டிப்பாக வெளிப்படையா? ஆமாம், சொல்லுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. சொல்லுவாங்கன்னு இல்லை, சொல்லுவாரா இல்லை மற்ற கட்சிகள் மாதிரியே எதுவும் பயணிக்க போதா? இல்லை, அப்படிலாம் கிடையாது, சொல்லுவாங்க. அது வந்து வெளிப்படையாக சில கல்யாண சுந்தரம் காயப்படுத்தக்கூடாது. அவரு ரொம்ப மனவருத்தம் மன உளைச்சல் தான் இருக்காரு. அவருக்கான பதில் தான் அவர் எதிர்பார்க்கறது. எப்பவுமே அண்ணன் சீமான்ட்ட ஒரு இது இருக்குங்க. அவர் என்னதான் இந்த சசிகுமார் சொல்லுவார்ல, குத்தனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. தான் வளர்த்த தம்பிகள் தனக்கு துரோகம் செய்யறதை வந்து அண்ணன் வெளிக்காட்டையே ஒருபோது விரும்பியது கிடையாது. முதல் முறையாக இது சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து அண்ணன் நல்ல முடிவை எடுக்கணும் தான் என்னுடைய எல்லாருடைய விருப்பமும். இது கட்சி இந்த கூடு வந்து அழகான ஒரு குறிவு கூடு. இது நாங்கள் என்னதான் ஃபோர்ஸாக தமிழ் தேசிய கருத்தில் பரப்பி திராவிட தேசிய கட்சியை எதிர்த்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்க. உண்மையிலே அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை நேசிக்கக்கூடிய, தாய்மொழியை நேசிக்கக்கூடிய, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, எல்லாரையும் அண்ணன் தம்பியாக நேசிக்கக்கூடிய, ஏன் பாரதிய ஜனதா கட்சி திமுக அதிமுகலையும் எங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க. எல்லாரையும் நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நாங்கள் இருக்கிறோம், இதுவரை இருந்திருக்கிறோம். நாம் வந்து சாட்டில் நான் கடுமையாக பிஜேபி விமர்சி பண்ணுவேன், ஆர்எஸ்எஸ் விமர்சிப்பேன். ஆர்எஸ்எஸ் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா அமைப்பும் இருக்காங்க. எல்லாரும் என்ன நம்மளை பாராட்டுவாங்க, திமுக திட்டுனா அவங்க பகிர்வாங்க, அதிமுக திட்டம் திமுக காரை பயிருவாங்க, பிரசன்னாவை சந்திச்சு பேசுனேன், எல்லாருமே நமக்கு வந்து நண்பர்கள் தான். அப்படி ஒரு அழகான மென்மையானவங்க நாங்கள். இந்த மென்மையான குறிவு கூட களையக்கூடாது, இது அப்படியே இருக்கணும். தம்பிமார்கள் வந்து இதை புரிந்து கொண்டு அண்ணன் சீமான் சரியான முடிவு எடுப்பாங்க. அவங்க ஒரு காரணம் இல்லாமல் யாரையும் புறக்கணிக்க மாட்டாங்க, காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த காணொலி மூலியமாக நான் தம்பிமார்கள் நான் சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி, 2021 உங்களுடைய பெரிய இலக்குன்னு திரு சீமான் பல இடங்களில் பேசியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து தம்பி தங்கைகளுக்கான கட்சியாக தான் ஓட்டு கேட்க போகிறீங்களா இல்லை 2021 இலக்காக சொல்ல போகிறீங்களா? எந்த முடிவும் அதெல்லாம் எடுத்த மாதிரி தெரியலையே வெளித்தோற்றம். நாம் தமிழர் கட்சி 234 சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு வேட்பாளர் வந்து தேர்வு செஞ்சாச்சு. வேட்பாளர் தேர்வே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மாதம் இருபது வெற்றி பெறணுன்ற இலக்கு இருக்கா? வெற்றி பெற தான் வெற்றி பெறணும்னு இலக்கா இல்லை திமுகவை தோற்கடிக்கணும் அது மட்டும் தான் உங்க டார்கெட்டா? அது மட்டும் தான் உங்க வேலையா நாம் தமிழர் கட்சி? திராவிட தேசிய கட்சி, திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் திமுகவை தான் டார்கெட் பண்றீங்க, அதிமுகவோட நெருங்குறீங்க, ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறீங்க அப்படின்ற அதிமுக வெள்ள வைக்கிறதுக்கோ அதிமுக வந்து ஆள வைக்கிறதுக்கோ வெள்ள வைக்கணும் இல்ல, திமுகவை தோற்கடிக்கணும் அதுதான் பெரிய இலக்கு. அதிமுக வெள்ள வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து வேலை செய்யல. நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய இளமையை எல்லாத்தையும் தாகம் செய்து வெளிநாடுகளில் வேலை பார்க்குற உறவுகள் வந்து ₹1-2 கொடுத்து அதில் சுரட்டி ஓட்டி அதில் கூட்டம் போடுற காசுக்கு அதிமுகவுக்கு வேலை செய்கிறதுக்கோ இல்லை திமுகவை வீழ்த்தணுங்கிற நோக்கம் இல்லை. நாம் தமிழ் கட்சி ஒரு நம்பிக்கையான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகுது. நாம் தமிழ் கட்சி 234 தொகுதியும் தனித்து போட்ட போது இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக திமுக அதிமுக ரெண்டுபேருடைய போலி முகத்தை இப்போ ஸ்டெர்லைட் ஆலையில் 14 பேரை சுட்டுக் கொண்டது இந்த அதிமுக. அதை நாங்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வோம். இதே போல் வந்து இந்த பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த அந்த அண்ணா ஐயோ அண்ணா காப்பாற்றுன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய குரல் கெட்டு எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் அவன் காப்பாற்றியது அதிமுக. அதே மக்கள் மக்கட்டத்தில் வைப்போம். எத்தனையோ முறைகேடுகளை இந்த அதிமுக வந்து இந்த காலத்துக்கு ஒரு சானிடைசர் வாங்கினது கூட ஊழல் பண்ணியிருக்கு, மாஸ்க் வாங்கினதில் ஊழல் பண்ணியிருக்கு, ₹2 மாஸ்க்கு ₹12 வாங்கியிருக்கேன். இதை எல்லாத்தையும் மக்கள் மன்றத்தில் எடுத்துருப்போம். கொரோனா காலத்தில் மக்களை கைவிட்ட அரசு இந்த கேடுகட்ட அரசுன்னு சொல்லி பேசுவோம். அது அடிமை அரசுன்னு மக்கள்கிட்ட பேசுவோம். திமுக செஞ்ச பழைய துரோகங்களையும் மக்கள்கிட்ட பேசுவோம். அதையும் பேசுவோம். நாம் தமிழ் கட்சி என்ன செய்ய போகிறது, 2020 நாம் தமிழ் வெற்றி பெற்ற என்னென்ன செய்யும் அதையும் பேசுவோம். இந்த தேர்தல் மிக சவாலான தேர்தலாகவும் ஒரு புதிய வியூகங்களை வகுத்து பழைய தேர்தல் மேடைகளை விட இந்த தேர்தல் மேடை நீங்கள் சிறப்பாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் பார்க்கும். ஆனால் வந்து வழக்கமாக ஒரு திரு சீமான் அவர்கள் சொல்லக்கூடியது வந்து நீ ஓட்டு போடு போடாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் பேசிட்டு போகிறேன்ட்டு. அந்த மாதிரி ஒரு தேர்தலாக தான் இப்போ இதையும் சந்திக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. ஓட்டு போடு போடாமல்னு போகிறேன் எது சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நீங்கள் வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டால் வந்து பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிற ஆள் சொல்லணும். நீங்கள் வந்து இப்படி விமர்சனமே நீ பண்ணிகிட்டு இருக்காத, நான் உனக்காக நிற்கிறேன், உன் மொழியை காப்பாற்ற, இனத்தை காப்பாற்ற நிற்கிறேன். நீ மேலே விமர்சனமே வைக்கிறேன், விமர்சனம் வைக்கிறேன், அவனு ஒன்று ஒன்று வந்து ஓட்டு கேட்கலையே, நீ போட்டால் போடு போடலாம் போகணுங்கிறது அது ஒரு பாமர மொழியில் சொல்கிறார். அதுக்காக வந்து ஓட்டு போடாதுன்னு அர்த்தம் கிடையாது. தேர்தல் அரசியல் நிற்கிறோம், ஒவ்வொரு வாக்கும் எங்களுக்கு முக்கியம்.
எல்லோரையும் நேசிக்கிறோம். இந்த மண்ணில் வாழ்கிற மலையாளிகளை, தெலுங்கர்களை, கன்னடர்களை, மற்ற மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து நாங்கள் அரசியல் பண்ணுறோம். சீமான் ஆட்சிக்கு வந்தால் தெலுங்கரை விரட்டிடுவார், கன்னடரை விரட்டிவார், அப்படிலாம் கிடையாது. இது உயிர்நேயே அரசியல் பண்ணுறோம். தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி லஞ்ச ஒழிப்பு பாசையை வச்சுருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி தான். இந்தியாவிலே ஒரு கட்சி சுற்றுச்சூழல் பாசையை வச்ச என்வரான்மெண்ட் விங் வச்சுருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி தான். நீங்கள் செயல்பாடு பார்த்துருப்பீங்க. பனை விதை நடுறோம், மரங்கள் நடுறோம், தொடர்ச்சியாக ஏரி குளங்களை தூர்வாடுறோம். இப்போ சமீபத்தில் கூட சன்ஃபார்மாவுடைய சென்னையில் நடந்த சன்ஃபார்மாவுடைய விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்தது நாம் தமிழ் கட்சி தான். இப்படி பல வேளையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் மக்கள் மன்றத்தில் வச்சு நாங்கள் வாக்காக கேட்போம். கண்டிப்பாக மிகப்பெரிய நம்பிக்கையான தேர்தலாக இது இருக்கும். சரி, உங்கள் கட்சிக்குள் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்த்து உலகத் தமிழர்கள் நிறைய பேர் உங்களுக்காக, உங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக அண்ணன் எங்களை வந்து எங்களையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் 1,000, 2,000, 5,000, 10,000 அனுப்பக்கூடிய தம்பிகள் ஒரு விரக்தியில் இருக்காங்க. அவர்களின் பெரும்பாலானோர், ஒரு பகுதியினர் கூட திரு கல்யாண சுந்தரம் பக்கமும் நிற்கிறாங்க. அதற்கான நியாயத்தை என்ன சொல்ல போறீங்க? கட்சியை விட்டு விலக்கப்பட்ட ஒரு ஒரு கூட்டம் வந்து கல்யாண சுந்தரனுக்கு ஆதரவாக எழுதுவதாக சொல்லி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, நான் சொல்லிடுறேன், கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒரு கூட்டம் கல்யாணசூருக்கு ஆதரவாக எழுதுவதாக சொல்லி சீமானனையும் நாம் தமிழ்ச்சியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. இவங்களுக்கு கல்யாணம் மேலே பாசம் கிடையாது, நாம் தமிழ்ச்சி மேலே காண்டு, அவ்வளோதான். இந்த அண்ணன் சீமான் வாய் திறந்து ஒரு பேட்டி கொடுத்தா இது எல்லாமே அப்படி சரியாயிரும், அவ்வளோதான். சீமானுடைய குரலுக்காக எல்லாரும் காத்திருக்காங்க, அது எல்லாமே சரியாயிரும். மற்றபடி எந்த கட்சி ரெண்டாவது உடைய பொருத்தும் இல்லை, மூணாவது உடைய பொருத்தும் இல்லை. நாம் தமிழ் கட்சி என்பது உணர்வாலும் அறிவாலும் கட்டப்பட்ட, வீரத்தாலும் அறிவாலும் கட்டப்பட்ட ஒரு இயக்கம். இது யாராலையும் வீழ்த்த முடியாது. துரைமுருகன், கல்யாணசுந்தரம், ராஜீவ்காந்தி, இடுமானம் காந்தி யார் இல்லை என்றாலும் எங்கள் இடத்தை நிரப்ப 1,000 ராஜீவ்காந்தி, 1,000 கல்யாணசுந்தரம், 1,000 துறைமுருகன் வந்து கொண்டிருப்பாங்க, வந்துட்டாங்க. நாங்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கோம், பல பேர் மேடைக்கில் உட்காந்து பேச நேரம் இல்லாமல் காத்திருக்காங்க. நான் இறங்கிட்டேன், நான் போயிட்டோம்னா 10 பேர் பேசுவான், துறைமுக மாதிரி 10 பேர் பேசுவோம், அவ்வளோதான். நான் தான் பலவரோட இடத்த ஆக்கிரமிச்சிட்டு இருக்கேன், நான் இல்லைனா பல நூறு பேர், அவ்வளோதான். பல நூறு ராஜீவ்காந்தியை உருவாக்க முடியும், பல நூறு கல்யாணத்தை உருவாக்க முடியும், பல நூறு துறைமுகம் உருவாக்க முடியும். ஆனால் சீமான் போன்ற ஒரு தலைமை இனிமேல் தமிழ் தேசிய அரசியலில் கிடைக்காது, அவரை விட்டு அவர் வழி கிடையாது. அதனால் அவர் பின்னால் செல்வது தான் சரியாக இருக்கும். அந்த இளைஞர்கள் அதை புரிந்து கொள்வாங்க, எல்லோருக்கும் கோபம் இருக்கும். என் மேலே அன்பு கொண்ட 10 பேர் இருப்பாங்க, என்னை நீக்கும் போது என்ன கூப்பிட்டுக்கிட்டாங்க, நாங்கள் கட்சி விட்டு போகிறேன். அண்ணன் சீமான் முடிவெடுத்தால் சரியான காரணம் இருக்கும். அதனால் அமைதிக்காரங்க, நான் வருவேன், அமைதியாக பொறுமையாக இருக்குன்னு நான் சொன்னேன். அதுபோல் கண்டிப்பாக அவங்களும் நம்புவாங்க, கண்டிப்பாக இந்த கட்சி ஒரு சின்ன சேதாரம் கூட கட்சிக்காகாது. வென்று வாருங்கள், வாழ்த்துக்கள். நேரில் வந்து பேசியமைக்கு இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகள், இயல்பான கேள்விகள். இது எல்லாமே உங்கள் கட்சியின் தம்பிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். வெளியில் உங்களை விமர்சிக்கக்கூடியவர்களும் உங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் நான் வச்சுருக்கேன். முக்கியமாக உங்கள் தம்பிகள் கிட்ட அந்த உங்களுடைய விளக்கத்தை கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு துரைமுருகன். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.